மாறிக்கொண்டே இருக்கும். அஞ்சு வயசுல பையன் சொல்லுவான், எங்க அப்பா தான் சூப்பர் அப்பா. அஞ்சு வயசு, பத்து வயசானா சொல்லுவான், எங்க அப்பா நல்லவர், அப்பப்பா கத்துவாரு. பதினஞ்சு வயசுல சொல்லுவான், அம்மாவை கூப்பிட்டு உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுமா, அப்பப்ப என் ரூட்ல வராரு, மரியாதையா இருக்காரு. இருபது வயசான பையன் சொல்லுவான், எப்படிமா எப்படிமா இந்த ஆளை போய் நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா பையனுக்கு இருபது வயசுன்னு அர்த்தம். முப்பது வயசான பையன் சொல்லுவான், சார் நான் எங்க அப்பாவோட பேசுறது இல்லை சார், நான் என்ன செஞ்சாலும் தப்புங்கிறார் சார், அவரோட நான் பேசுறது. அப்படின்னா பையனுக்கு எவ்வளவு வயசு? முப்பது வயசு. அதே பையனுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கே அப்ப குழந்தைகள் இருக்கும். அப்ப சொல்லுவான், எங்க அப்பா கத்திக்கிட்டே தான் இருப்பாரு, ஆனா பாவன் நல்லவருன்னா அவனுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவனுக்கே ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா சொல்லுவான், அந்த வறுமையிலையும் எங்க அப்பா எங்களை எப்படி வளர்த்தார் தெரியுமா, மை டாடி இஸ் கிரேட். எங்க அப்பா கிரேட்னு அஞ்சு வயசுல சொன்னது சார், திரும்பி வரதுக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு பாருங்க, இதுதான் மாற்றம். அப்பா இந்த வார்த்தைய சொல்றதுக்கும் கேக்கிறதுக்குமே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நம்மளுக்கெல்லாம் இந்த முகத்தை கொடுத்த ஒரே அப்பா தான், அதுவும் இல்லாம இந்த உலகத்துல நம்ம காக்குற ஒரே ஜீவனும் அப்பா தான். அவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம், நான் சொல்றதை விட கேட்கும் போது யோசிச்சு பாருங்க, அம்மா நமக்கு செஞ்ச எல்லா நல்லதும் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஏன் தெரியுமா, அத சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு ரெண்டு வயசுல வயித்தால போகும்போது அத்தனை டாக்டர்கிட்ட அலைஞ்சேன், அஞ்சு வயசுல உனக்கு பேச்சு வராத போது இத்தனை கோயிலுக்கு அலைஞ்சேன், சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அம்மா செஞ்ச நல்லது எல்லாம் நமக்கு நினைவுல இருக்கும், அப்பா செஞ்ச நல்லது ஒண்ணு கூட நினைவுல இருக்காது. ஏன் தெரியுமா, ஒருபோதும் தான் தன் பிள்ளைக்கு செய்ததை சொல்லி காட்டாத சொக்க தங்க சார் எங்களுடைய அப்பா. அப்பான வெறும் வார்த்தையா, அப்பான வலிமை, அப்பான நம்பிக்கை, அப்பான வாழ்க்கைங்க. அப்பா இருக்கும் போது மட்டும் இல்லைங்க, இல்லாத போதும் நம்மை வழி நடத்துகிறவர் தாங்க அப்பா. நீங்க அம்மாவுடைய அன்பை நிறைய பெண்கள்கிட்ட நம்மளால உணர முடியும். நம்ம அம்மா மாதிரி சாயல்ல இருக்கிறவங்ககிட்ட, நம்ம அம்மா மாதிரி அன்பா பேசுறவங்ககிட்ட, நம்ம அம்மா மாதிரி சிரிக்கிறவங்க கிட்ட நம்ம அம்மாவை நம்ம பார்க்க முடியும். ஆனா அப்பான்னு ஒருத்தரை நம்மளால ஏத்துக்கிடவே முடியாது சார். அப்பா மாதிரி யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அப்பா மாதிரி நம்ம அப்பா மட்டும்தான். அப்பா அடிக்கிற அந்த சார்லி சென்ட் வாசனையா இருக்கட்டும், குட்டிக்குறா பவுடரா இருக்கட்டும், அந்த வெள்ளச்சட்டை அழுக்காக கூடாதுன்னு கர்ச்சிப் அப்படி கழுத்துக்குள்ள அப்படி மடிச்சு வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த சில்வர் வாட்ச் ஆகட்டும், அந்த நேரியல் வேட்டியா இருக்கட்டும், வெள்ளை கலர்ல இருக்கிற அந்த செருப்பாகட்டும், அந்த கருப்பு முகத்துல அப்படியே பிறை நிலா மாறி தீட்டி இருக்கிற அந்த விபூதி ஆகட்டும், அந்த இறுக்கமான முகத்துல நம்மள பார்த்தவொன்னே சிரிக்கிற அந்த புன்னையாகட்டும், அப்பாவுக்கு நிகர் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது என்றால் அப்பா பிரத்யேகமான அப்பா மாதிரி யாருமே கிடையாது. நாம் பறப்பதற்கு சிறகுகள் தந்தது அம்மா, நாம் வசப்படுத்துவதற்கான வானமாகவே தன்னை மாற்றிக் கொண்டவர்தான் அப்பா என்று குமரபரணி ஆற்றில் நம்மை தன் கைகளில் தாங்கி நீச்சல் கற்றுக் கொடுத்தாரோ, அந்த தாமரபரணி ஆற்றிலே அவருடைய அஸ்தியை கரைக்கும் போதுதாங்க தெரியும் உங்களுக்கு அப்பா என்றால் யார் என்பது, அப்பாவின் அருமை என்றால் என்ன என்பது உங்களுக்கு அப்பதான் தெரியும். அப்பா நடிக்கவே தெரியாத ரியல் ஹீரோ சார். அம்மா மாதிரி முத்தம் கொடுக்க மாட்டார், மடியில படுக்க வைக்க மாட்டார், காலாட்டு பாட மாட்டார், சோறு ஊட்டி விட மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார். ஆனா இத்தனையும் அம்மா நமக்கு செய்வதற்கான ஒரு சூழலை உழைப்பால் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இல்லையா, அவர் தாங்க அப்பா. அப்பாவுடைய கைகள் பாருங்க, உழைச்சி உழைச்சி அப்படி காய்த்து போயிருக்கு, அதில் தான் பிள்ளைகளின் வாழ்க்கை பூ பூக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தாயின் பிரசவ தழும்புகளுக்கு சற்றும் குறைவில்லாததுங்க உழைச்சி உழைச்சி காய்த்து போன அப்பாவின் உள்ளங்கை என்பதை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். ஏன் சின்ன வயசுல பாருங்களேன், சைக்கிள் அப்பா நம்மள உட்கார வச்சு ஓட்டா ஓட்டுறான்னு சொல்லிட்டே பின்னாடியே அந்த கேரியரை பிடிச்சிட்டே வருவார். நம்ம எப்படி திரும்பி திரும்பி பாப்போம், அப்பா பின்னாடியே தான் இருக்கிறேன், நீ பாட்டுக்கு ஓட்டும்பார், நம்ம அப்பா பின்னாடி இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில ஓட்டிட்டே இருப்போம். நமக்கு பேலன்ஸ் ஆன உடனே அப்பா விட்டுருவார். இன்னைக்கு வரைக்கும் அப்பா நமக்கு பின்னால் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையில தாங்க நம்ம நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கோம். பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி போகும்போது அம்மா ஆயிரம் வார்த்தைகளில் தன் அன்பை புரிய வைப்பார். பாப்பா அங்க அப்படி இருக்கணும், இப்படி சமைக்கணும், இப்படி நடந்துக்கணும், இப்படி பேசணும், இப்படி அமைதியா இருக்கணும்னு ஆயிரம் வார்த்தைகளில் தன் அன்பை நமக்கு காட்டுவார். ஆனா அப்பா பக்கத்துல போய், அப்பா
ஒரு இடம் கைய பிடிச்சிட்டு விடுவார் பாருங்க. அந்த அழுத்தமான ஒரு பற்றுதலில் அப்பா தன் ஒட்டுமொத்த அன்பையும் நமக்கு காட்டி விடுவாரே, அந்த மனிதனுக்கு ஈடா நீங்க யாரு காட்ட முடியும்? யார காட்ட முடியும்? கடவுளை காட்டவே முடியாது. அது மாதிரிதான் என் அப்பாவோட காதல் வந்து இன்னும் வெவ்வேறு மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும்.